Students, இன்னைக்கு நம்ம CBSE 9th standard class CBSE 9th standard Maths அதுல exercise 1.5 நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன கேள்வி பார்க்கலாம் அதாவது அதுல வந்து ஃபைண்ட் கொடுத்துருவாங்க ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் சம் வந்து 64 1/2 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 64 1/2 தெரியுது. ஸோ இது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து சாதாரணம் வரும் அதுதான் இப்போ நம்மளுடைய கணக்கு. ஓகே 64 1/2 சொல்யூஷன் 64 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 8 8 64 ஓகேங்களா 8 8 64 அப்படின்னு எழுதிக்கலாம். மேலே எனக்கு 1/2 ஸோ இந்த 8 8 ஸ்கொயர் எழுதிக்கலாமா 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். மேலே 1/2 8 ஸ்கொயர் அவுட்ல த ஹோல் பவர் 1/2 இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த பவர் இருக்குல்ல ஸோ பவர் மட்டும் நம்ம வந்து தனியாக எப்படி எப்படி பண்ணலாம் 2 × 1/2 இப்படி எடுக்கிறது. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகும் மேலே வேறு ஒரு பவர் அதாவது ஸோ என்ன பவர் வரல கேட்டிங்கன்னா 2 டேபிள் சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 2 2 4 4 8 16 16 32 என்னென்ன 32 அப்போ எத்தனை பவர் 1 2 3 4 5 2 பவர் 5 தான் 32 உடைய எக்ஸ்பொனன்ட் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ இந்த 2 பவர் 5 நம்ம என்னென்ன பண்ணலாம் போடலாம் ஹோல் பவர் 1/5 போடலாம் சரிங்களா. எப்படி 2 மல்டிபிள்ஸ் கொண்டாடலாம் ஸோ 2 4 5 தான் 32 ஸோ அதை வச்சு நம்ம புரியுதுங்களா. மூன்றாவது 125 1/3 அப்படி கொடுத்தாங்க 125 1/3 ஸோ 125 இதை நம்ம பார்த்தீங்கன்னா 5 மல்டிபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா. ஸோ 5 5 25 25 5 125 புரியுதுங்களா. இதை பேர் என்ன 125 அப்போ இது எத்தனை 5 இருக்கு 1 2 3 தட் இஸ் 5 பவர் 3 கரெக்டுங்களா. இப்போ 3 5 இருக்குது 5 பேருக்கும் போது 5 5 5 5 மூணு பேருக்கும் போது 125. ஸோ தட் மீன்ஸ் 123 நம்ம எப்படி எழுதலாம் 5 பவர் 3 அப்படின்னு எழுதிட்டு மேலே ஆல்ரெடி இருக்கிற 125 மேலே 1/3 ஸோ திஸ் இஸ் 5 பவர் 3 தட் இஸ் இன்டு 1/3 கரெக்டுங்களா. ஸோ இந்த 3 3 கேன்சல் ஆச்சுன்னா பவர்ல 5 பவர் 1 ஆன்சர் வில் பி 5 புரியுதுங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.5 நமக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் கேள்வி ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 64 1/2 இது ஒரு மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் வந்து நம்ம பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய 64 வந்து 8 8
இந்த ஹோல் டோட்டல் 1/3 இருந்தது. ஸோ 8 into 8 வந்து என்னன்னா 8 into 8 வந்து 2 8 வந்தது. ஓகேங்களா, 8 power 2 ஹோல் டோட்டல் 1/3 அவங்க மொத்தம் 1/3. அப்புறம் இதை வந்து பார்த்தோம்னா பெரிய ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிடுது, இந்த 2 வந்து கிராஸ் ஆகுறது கேன்சல் ஆகுது, 1 will be தான் ரிமைனிங். ஸோ 8 over 1 தான் 8 நம்ம. ஸோ அடுத்தது ஒரு குயிக் ரீ கால் பண்ணிடலாம். 32 1/5 இருக்குது. 32 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 multiplied பார்க்கும் போது 2 power 5 வந்து 32 ஆகுது. 2 power 5 வேல்யூ வந்து 32 ஆகுது. ஸோ அதை நம்ம 2 over 5 போட்டு அவங்க கொடுத்துருக்குற 1/5 நம்ம 32 ஸோ இந்த 2 power 5 into 1/5 கேன்சல் ஆனதில் 1 2 power 1 is 9. 2 power 1 இருக்கிறதுல ஒரே ஒரு 2 தான் சரிங்களா. ஸோ ஃபைனலி 1/5 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 1/5 மல்டிபிள்ஸ் இருக்கும் பார்க்கும் போது இருக்குது, இது 5 மல்டிபிள்ஸ் தான் வருது. ஸோ அதனால நம்ம 5 into 5 into 5 இருக்கும். 1/5 கிடைக்குது, தட் மீன்ஸ் 5 the whole cube, தட் இஸ் 5 power 3. 5 power 3, அதாவது 5 into 5 into 5 3 times of 5 multiplication 5 power 3. ஸோ அந்த 5 power 3 நம்ம போட்டுட்டு அவுட்ல 1/3 கேன்சல் ஆனதுக்கப்புறம் 5 over 1 தான் இருக்கும். அந்த 5 over 1 தான் 5, புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம எக்ஸசைஸ் 1.5 இருக்கிற க்வெஸ்சன்ஸ். ஸோ இதில் 1, 2, 3 மூணு சமன்பாடு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதில் செகண்ட் சம்பந்தம் ஃபைனல் வந்து நம்ம ஓகே. தேங்க்யூ.